வந்து சிறியார் கூட ஓடி மாதிரி வந்து கவர் பண்ணாங்க. முன்னாடி தனியாக ஊரில் நான் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்போ என்னால் சிலபஸ் எதுவும் தெரியாமல் நான் பட்டுக்கு சாதாரண மாதிரி தான் படிக்கிற மாதிரி படிச்சுருந்தேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சிலபஸ் வச்சு படிக்க சொல்லியிருக்காங்க. டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இல்லை வீக்கெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருக்கணும் எல்லாமே இங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரெகுலராக டெஸ்ட் எழுதும்போது தான் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகுது என்ன எக்ஸாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் தனியாக படிக்கிறத விட இங்கே வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி படிக்கும்போது தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. எக்ஸாமில் இருந்தாலும் எனக்கு தெரியாதவங்க நான் அவங்க சொல்லி கொடுக்குறதாலும் இல்லை எனக்கு தெரிஞ்ச நான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு குரூப் ஜாயின் பண்ணி படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. அது மட்டும் நான் வந்து வீக்லி டெஸ்ட் எழுதுறதால வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் கஸ்டமைஸ் பண்ணுறதால எனக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வந்து இப்போ 1 இயராக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த இயர் வந்து நாங்கள் ஸ்டடி பேட்சை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம். படிக்கிறவங்களாக தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வச்சு படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து சிலபஸ் இல்லாமல் தான் படிக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சிலபஸ் வச்சு படிக்கணும், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம், இருக்கிறது மட்டும் படித்தாலே போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இங்கே வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். முன்னாடி நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து எனக்கு வந்து படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து சென்ட்ரல் ஜாயின் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்காக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி சிலபஸை வச்சு படிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.